ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தேவ்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி சேமியா போட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்த்தோம்னா, நான் 150 கிராம் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இது ரெடிமேடாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. அப்புறம் கால் மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். நான் இதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் ஒயிட் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து நம்ம உப்புட்டு பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க புட்டு எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். இப்போ ராகி சேமியாவை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம இது சேமியாவை வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் இது சேமியா மூழ்கிற வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஊற வச்சா போதுங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப இருந்ததுன்னா சேமியா பார்த்திங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். கரெக்டாக 2 மினிட்ஸில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. 2 மினிட்ஸ் சேமியா நல்லா ஊறிச்சுங்க. நான் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இட்லி குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு நான் இப்போ வந்து இட்லி தட்டில் துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ராகி சேமியா. இதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு 7 லிருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாங்க. நம்மளோட ராகி சேமியா நல்லா வெந்து பொல பொல நமக்கு கிடச்சிடும். நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எப்படின்றத காட்டுறேன். கொஞ்சம் நடுவில் இந்த பொடி எடுக்கிற மாதிரி வசதியாக அந்த பொடியை விட்டுட்டு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க சேமியாவை. 7 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ரொம்ப போட்டாலும் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த டைமுக்கு எடுத்துட்டாவே நம்ம ராகி சேமியா நல்லா பொழ பொழன்னு சூப்பராக கிடச்சிரும். சேமியா வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நமக்கு நல்லாவே வெந்திருக்குங்க. பார்க்க பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாருன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி உங்களுக்கு அதுவும் தெரில அப்படின்னா ராகி சேமியாவை எடுத்து இப்படி உடச்சி பாருங்கள். ரெண்டாக நமக்கு கட்டாகி வரும். இந்த மாதிரி நமக்கு கட்டாச்சுனாவே வெந்திருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ வாங்க தேங்காய் பூ சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம ராகி போட்டு ரெடி பண்ணிடலாம். ராகி சேமியாவை இட்லி தட்டிலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். பாருங்கள் நல்லா வெந்து எப்படி உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பூ, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அது இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 7 ஏலக்காய், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 ஸ்பூனுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி சேமியா. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய்யை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இதை நல்லா இப்போ கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே சேமியாவில் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா தேங்காய் பூ எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு இப்போ நாட்டு சர்க்கரை வேணும்னா ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்காதீங்க. ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சர்க்கரையும் சேர்த்து நம்ம போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு, இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணலாம், இல்லைனா நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த புட்டு. நான் ஃபுல்லாக கிளறிட்டு நான் காட்டுறேன் உங்ககிட்ட. நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தியான ராகி சேமியா போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.